வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்வின் கம்யூனிட்டா, அதாவது வாரத்தினுடைய முதல் நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் சில கன்ஃபார்ம் நம்பர்லாம் கொஞ்சம் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். நம்ம போடுற எஃபெக்ட் நம்ம கண்டிப்பாக போட்டுட்ருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். எப்போயுமே வந்து நம்ம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது வந்து ஒரு பெரிய அளவில் வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும், மாற்றமே கிடையாது. சரிங்களா? கேஎலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க, நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்டது கேஎல் லாட்ரியை பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக அது அருமையான ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? நீங்களே எதிர்பார்க்காத சமயத்தில் தான் வின்னிங் வாங்கியிருப்பீங்க தவிர, எதிர்பார்த்து ஒரு வின்னிங் வாங்கியிருக்கவே மாட்டீங்க. சரிங்களா? ஏதோ எதர்ச்சியாக கிடைக்குமே தவிர உங்களுக்கு எப்போயுமே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி வரும் அப்படின்னு போட்டிங்கன்னா அன்றைக்கி வராது, அதான் உண்மையான விஷயம். சரிங்களா? அதே மாதிரி தான் கேஎலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு கேஎல் வந்து வின்னிங் விழுமே தவிர வேறு எதுவும் விழுகாது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தான் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் தெரியுது அப்படின்னா யாருக்காவது கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். அதுதான் வந்து கண்டிப்பாக கேஎலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு வின்னிங் வரும். சரிங்களா? நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அது மாதிரி தான் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் மூடநம்பிக்கை அப்படின்னு நினைக்காதீங்க, உண்மையான ரீசன் அதுதான். சரிங்களா? மூடநம்பிக்கைனா நான் என்றைக்குமே பரப்ப மாட்டேன். நீங்கள் வந்து கேஎலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேம், ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு விதமான ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கேஎல் கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வின்னிங்கி கண்டிப்பாக கொடுக்கும், அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வெட்டி கதையை பேசாமல் நம்ம வீடியோக்குள்ள வந்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று ட்ரையல் நம்பர் பேச வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 807 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச நம்பர். அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன 807 அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 107 வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வந்து ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 746. சரிங்களா? இந்த மாதிரி நம்பர்கள் வருது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள், இருந்தால் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்கள் வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்லிடலாம். அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 004 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதே மாதிரி 549, அதே மாதிரி 833, 599, இதுதான் வந்து போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர். கொஞ்சம் போன வாரம் டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க, அதுக்கு முதல் வாரமும் டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க, அதுக்கு முதல் வாரமும் சிங்கிள் ஆடி அதுக்கப்புறம் டபுள்ஸ் ஆடிருந்தாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இன்றைக்கி டபுள்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் எனக்கு என்னமோ தெரியல, அப்படி இருந்தால் பார்க்கலாம், இருந்துச்சுன்னா நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருந்தால் 777 வரலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது மறுபடியும். சரிங்களா? இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். அப்படி வந்தால் 777 வாய்ப்புகள் இருக்கும், அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சிம்பிளாக நம்ம நேற்று கொடுத்தோம் இல்லையா, நேற்று வந்து அக்ஷயா வந்து நம்ம எப்படி வரும் எப்படி வரும்னு போட்டு குழப்பாமல் டேரெக்டாக நம்ம இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் இல்லைங்களா? அது மாதிரி நான் சொல்கிறேன், ஏன்னா கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே ஆடிடுவாங்க. அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும், நேற்று ரொம்ப நீங்கள் இப்போ ரொம்ப பெருசாலாம் யோசிக்க மாட்டாங்க. ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுப்பான், ஓல்டு ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் எடுப்பான், பேட்டர்லேருந்து ஒரு நம்பர், அவ்வளோதான். 157 அடித்த நம்பர், 107, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவே ஆடிருந்தாங்க, அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம பெரிய இந்த நம்பர் இப்படி போட்டு அப்படி போட்டு நம்ம பாடம் பயங்கரமாக கால்குலேஷன் பண்ணிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் வராது. சிம்பிளாக கனெக்ட் பண்ணுங்கள், சிம்பிளாக வின்னிங் எடுங்க, அதுதான் வந்து ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நமக்கு அந்த மாதிரி என்ன சிம்பிளாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிட்டீங்கன்னா நீங்கள் எதாவது வரப்போது அப்படின்ட்டு ஓடிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். எதனால் அந்த நம்பர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வின்னிங் ப்ளே பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து இதில் இருக்க வெற்றி தோல்விங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதே மாதிரி நான் வந்து போர்டு கட்டுறதுக்கு முயற்சி பண்ண சொன்னவங்கள்ட்ட, அப்படி போர்டு கட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு போர்டை மட்டும் நீங்கள் தேடி போட ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு நம்பர் எடுக்கிறது எவ்வளோ ரிஸ்க் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அப்போ தான் வந்து அந்த போர்டோட வேல்யூ, அதாவது நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு தேடி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போர்டு. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஏ போர்டு ஜீரோன்னு வைங்களேன், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏ போர்டு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அது தேடி 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 உங்களுக்கு இந்த ஒரு நம்பர் தேடுறக்கே உங்களுக்கு நேரம் சரியாக போயிடும். இந்த ஒரு நம்பருடைய வேல்யூ என்னங்கிறது அப்போ உங்களுக்கு புரியும், அது வரைக்கும் புரியாது. இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் தேடி நம்பர் ரொம்ப எடுத்துட்டாங்க, இதை தவிர வேறு நம்பர் வராதுன்னு உங்கள் மனசில் உறுதியாக போடும். அப்போ நீங்கள் அங்கே என்ன பண்ணுங்க, ஒரு 50 கட்டுங்க, 60 கட்டுங்க, புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு வின்னிங் வராமல் எப்படி போகும், போகவே போகாது. ஏன்னா உங்களுடைய உழைப்பை போட்டிருக்கீங்க, இந்த உழைப்புக்கு பாதிப்பானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காமல் போகவே போகாது. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்க, எப்போயுமே வந்து சொல்கிறேன் கேளுங்க, எப்போயுமே காசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உழைக்காமல் ஒரு நம்பர் ஒரு காசு கிடச்சிச்சின்னா அது வந்து உங்களுக்கு நிரந்தரமாக வரவே வராது, புரியுதுங்களா? நீங்கள் உழைப்பை போட்டு நீங்கள் ஒரு நம்பர் ஒரு விஷயம் செய்யும் போது அந்த காசு உங்கள்கிட்ட உங்கள் மனசு திருப்திக்காக வந்து
உங்களுக்கு உங்கள் உங்கள் அந்த காசு உங்கள் மனசை திருப்திப்படுத்திட்டு தான் வெளியில் போகும். ஒருவேளை சோறாது உங்களுக்கு நிம்மதியாக கிடைக்கும். அதை தான் நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து ரெண்டு விதமான உலகத்தில் ரெண்டு விதமான செல்வம் இருக்குது. ஒன்று வந்து குபேர செல்வம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி செல்வம். உலகத்திலே வந்து லட்சுமி செல்வத்துக்கு தான் உலகத்தில் மதிப்பை தவிர குபேர செல்வத்துக்கு மதிப்பே கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. குபேர செல்வம் எங்கேயும் தேங்கியே தான் கிடக்கும், அது எந்த யூஸும் கிடையாது. ஆனால் லட்சுமி செல்வத்துக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் கையில் வர்ற காசை நீங்கள் அப்படியே நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கையில் காசு சேர்த்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருங்க ஒரே நிமிஷம். ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 நாளாக இருக்குது இல்லையா. ஏ போர்டு வந்து நமக்கு 10 நாளாக இருக்குது ஏ போர்டில். அதே மாதிரி பி போர்டில் வந்து 4 நாளாக இருக்குது, சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 நாளாக இருக்குது. வந்து மாற்றி எழுதிட்டு அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி 2வது நம்பரை பொறுத்த வரைக்கும் 2வது நம்பர் ஏ போர்டில் 15, பி போர்டில் 3, சி போர்டில் 7. அதே மாதிரி 6வது நம்பரை பொறுத்த வரைக்கும் 6வது நம்பர் ஏ போ 3வது நம்பரை பொறுத்த வரைக்கும் 3வது நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16, பி போர்டில் 2, சி போர்டில் 10. சரிங்களா, அதே மாதிரி 4வது நம்பரை பொறுத்த வரைக்கும் 4வது நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 16, சி போர்டில் 27 நாளாக இருக்குது. அதே மாதிரி 5வது நம்பரை பொறுத்த வரைக்கும் 5வது நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 7, சி போர்டில் 25 நாளாக இருக்குது. அதே மாதிரி 9வது 6வது நம்பரை பொறுத்த வரைக்கும் 6வது நம்பர் ஏ போர்டில் 19, பி போர்டில் 15, சி போர்டில் 19 தான். சரிங்களா, ஆனால் அந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6வது நம்பர் வரணும்னு காமிக்குது. ஆனால் 6வது நம்பர் வருமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. யாருக்காச்சும் ஆள் போர்டில் 6வது நம்பர் வச்சுருந்தீங்கன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா, ஏன்னா எனக்கு 6வது நம்பரே வந்து கணக்கில் வரல, இருந்தால் எடுத்துக்கோங்க. எனக்கு 6வது நம்பர் கணக்கில் வரலங்கிறது தான் உண்மையான விஷயம், அது என்னன்னு தெரியல. சரிங்களா, இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா, நம்ம கணக்கில் வரல அப்படிங்கிறக்கா அது வராமல் போயிடாது இல்லையா, அது ஒரு கணக்கு. அதே மாதிரி 7வது நம்பரை பொறுத்த வரைக்கும் 7வது நம்பர் ஏ போர்டில் 4 நாளாக இருக்குது, பி போர்டில் 1, சி போர்டில் 7 சாரி 0. அதே மாதிரி 8வது நம்பரை பொறுத்த வரைக்கும் 8வது நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 5, சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 31 நாளாக இருக்குது. 9வது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 3, பி போர்டில் 6, சி போர்டில் 2. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் வந்து 12, பி போர்டில் 0, சி போர்டில் 12 நாளாக இருக்குது. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி சில நம்பர்கள் நான் கன்ஃபார்மாக கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9வது நம்பர் இருக்குது 5வது நம்பருக்கான வாய்ப்புகள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 0 இருக்குது 5வது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3வது நம்பர் இருக்குது 8வது நம்பருக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7வது நம்பர் இருக்குது 2வது நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா. அதே மாதிரி 937, அதே மாதிரி 548, 683, 037, அதே மாதிரி 458, 907, 073, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 903, 438, அதே மாதிரி 382 அப்படிங்கிற நம்பர் வருது. இது உள்ளே வருதா அப்படிங்கிறதே பாருங்கள், இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி உள்ளவர்களும் 93, 37, 54, 48, 64, 34, 03, 37, 45, 48, 90, 07, 93, 45, 58, 82. சரிங்களா, இந்த நம்பருக்குள்ளே வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் வந்து இப்போ கொடுக்குற நம்பர் வந்து அது வருது வரலங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் இது விழுந்தால் நமக்கு 10,000 ரூபாய் உண்டு, அந்த கணக்கு தான் கொடுக்குறேன். இந்த நம்பர் தான் வரணும்னு எதிர்பார்க்குறேன் நான். 037க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நம்பர் வருதா, இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள், ஒரு நல்ல வாய்ப்பு. ஏதாவது வந்து ஒரு ஒன்றும் இல்லைங்க, ஒரு 30 ரூபா மட்டும் செலவு பண்ணால் இந்த நம்பர் வச்சிட முடியுங்க அப்படின்னா 30 ரூபா செலவு பண்ணுங்கள். 037 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இல்லை அப்படி இல்லைன்னு பவர் எடுத்து 087 ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வரும், நீங்கள் பவரில் வருதுன்னா இது மாதிரி வரும், இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 30-30 ரூபா செலவு பண்ணி நீங்கள் வந்து நிறையா நீங்கள் ஃபேஸ்புக்கில் நிறையா பார்த்துருப்பீங்க, வரிசையாக இந்த 10 நம்பர் வைங்க, ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு ஃபுல் டிஜிட் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் கொடுக்கல, நான் கொடுக்குறது ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேன். 9வது நம்பர், 3வது நம்பர், 7வது நம்பர், அதே மாதிரி 0, சரிங்களா, 3, 7, அதே மாதிரி 8, 7, 0, இதுக்குள்ளே மேக்ஸிமம் வந்து விழுந்துடும், ஃபுல் டிஜிட்டே விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போட்டிங்கன்னா லக்கு. சரிங்களா, நீங்கள் மாஸ்டருக்கு நம்புறீங்களா, நம்பர் வாங்க கண்டிப்பாக போடுங்க. ஒவ்வொரு செட்டாவது போட்டுருங்க, 30-30, 60 ரூபா எத்தனையோ காசு போட்டு போகுது. செட்டு கட்டினாங்க, 500 ரூபா கட்டினாங்க, 1000 ரூபா கட்டினாங்க, 2000 ரூபா கட்டினாங்க, வீணாக போச்சுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதில் என்ன ஒரு 30 ரூபாயா, 937 ஒரு 30, 037 ஒரு 30, சரிங்களா,
087 ஒரு 30. அதே மாதிரி இதே நம்பருக்குள்ளே இப்படி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். இது என்ன பண்ணுறீங்க, அப்படியே வந்து ஏபிபிசிஏசி கட்ட முடிச்சாலும் கட்டிடுங்க. இந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடுத்தவரைக்கும் பி போர்டு 3 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். சி போர்டு 7 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு 2 நம்பர் மேலே டவுட் இருக்குது, அதே தங்கி 8 நம்பர். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஒரே நம்பர் 9 நம்பர் 0. இதுதான் எனக்கு இன்றைக்கி இருக்கிற கணக்கு, இதுக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிற என்னோடய கணக்காக இருக்குது. சரிங்களா, இருந்தால் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம கொடுத்த நம்பர் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நம்ம வந்து டப்புன்னு கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க, அதுக்கான வேல்யூ இல்லாமல் போயிருந்தாலும் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா, இப்போ ஒரு நம்பர் வின்னிங் நம்பர் டக்குன்னு உங்கள் கையில் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வின்னிங் நம்பர் மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்போ கடவுளே இப்போ திடீர்னு நேரில் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீ தான் கடவுளான்னு நம்ம கேட்போம் இல்லையா. அது மாதிரி இதுதான் வின்னிங் நம்பர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எத்தனை பேர் நம்புவாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் போடுவாங்கன்னு தெரியாது. சரிங்களா, அது அவங்கவுங்க விருப்பம். நம்ம ஒரு நம்பரை கொண்டு வந்து அதளவுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் நம்பிக்கை இருக்கிற நண்பர்கள் நீங்கள் போட்டு ப்ளே பண்ணலாம். உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 30 ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 30 30, அப்போ வந்து 90 ரூபா 100 ரூபாக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணி வச்சு பாருங்கள். வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய காசு தான். சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நம்பர்கள் வைக்கிறீங்களா அப்படிங்கிறது பாருங்கள். வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வரும். இல்லாத ஏபிபிசிஏசி கட்டுறதா இருந்தாலும் கட்டுங்க. 3 நம்பர் 7 நம்பர் 0 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்ட வரைக்கும் நான் இதை தான் வந்துட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து எடுத்துருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரும் நம்ம சொல்லிடணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்தானம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 877. சரிங்களா, 877 பெருக்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து 991 போட்டிங்கன்னா என்ன ரிசல்ட் வரும் தெரியுமா, இந்த ரிசல்ட்டுக்கு என்ன வரும் தெரியுமா, 107 வரும். சரிங்களா, அதே ரிசல்ட்டை திருப்பி நீங்கள் போடுங்க. அதே ரிசல்ட்டை நீங்கள் போட்டு பாருங்கள். ஃபார்முலாவில் 107 அப்படிங்களா பெருக்கள் 991 போட்டிங்கன்னா ரிசல்ட் என்ன வரும் தெரியுமா, 037 வரும். சரிங்களா, இப்படி தான் வரும். நேற்று அப்படி தான் நம்ம ஒரு கணக்கு கொடுத்தோம். நேற்று வந்து 1 நம்பர் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வரும்னு ஒரு ஃபார்முலா கணக்கு கொடுத்தோம். 111க்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு காமிச்சது நேற்று. அதில் 1 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. ஒவ்வொரு சின்ன ட்ரிக்கு தான் நமக்கு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, நம்ம எந்த வகையிலையாவது நம்ம போய் வின்னிங் பிடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம போட்ட காசை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும். வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற நம்ம ஏற்றி இருந்துச்சு, அதனால் கொடுத்தா இன்றைக்கி அதே மாதிரி வரும், வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் எனக்கு 2 நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம், கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நல்ல வின்னிங். அதில் நீங்கள் எப்படி போடுறீங்களோ அப்படி போட்டுக்கோங்க. எப்படி போட்டாலும் நம்ம வின்னிங் வாங்கணும், அவ்வளோதான் முக்கியம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள்.